சீரியல்ஸ்க்கு பண்பு நெஞ்சங்களுக்கு வணக்கங்கள், வெல்கம் மக்களை. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க எல்லாரும் சீம் கவர்ந்த விகடன் சீரியல் இருக்குல்ல, அந்த சீரியலினுடைய நியூ ப்ராஜெக்ட் அப்டேட். ஆக்சுவலாக என்னென்னு கேட்டிங்கன்னா, இது நியூ ப்ராஜெக்ட் அப்டேட்டில் ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, விகடன் எப்போங்க நியூ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? ஏன்னா குளோபல் வில்லேஜஸ் அடுத்த சீரியல் ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. டெலிஃபேக்டரி ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங்கே போயிட்டாங்க, அடுத்தடுத்த ப்ரொடக்ஷனும் அவங்க நெக்ஸ்ட் சீரியலாக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன் விகடன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாமல் அப்படியே அதை ஹோல்டானில் வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்ததில் அதுக்கான ரிப்ளை வீடியோ தான் இந்த வீடியோ. ஆக்சுவலாக விகடன் இப்போ ஒரு சீரியல் பண்ணவே கிடையாது, அவங்க சிறகடி காசை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மேபி இந்த பிக்பாஸ் கழிச்சு வரக்கூடிய சீரியல் இருக்குல்ல, அதுக்கே வந்து குளோபல் வில்லேஜஸ் நாங்கள் பண்ணணுங்கிற லெவலில் பேசிகிட்டு இருக்காங்களா, நைன்த் டே ஸ்லாட்டுக்கு அவங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். ஸோ அப்படி இருக்கும்போது விகடனுக்கு நைன்த் டே ஸ்லாட்லாம் கிடைக்க கஷ்டம்தான். அண்ட் வந்து அவங்க தமிழும் சரஸ்வதியும் முடிச்சிருக்காங்க, இப்போ தான் முடிச்சிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்களை பேசஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு டைம் ஸ்லாட் சேஞ்சோ ஒரு விஷயங்களோ எதுவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. சன் விஜய் டிவியில் வந்து ஏற்கனவே இருக்குது சீரியல்ஸு நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து டைம் ஸ்லாட் சேஞ்ச் நடக்கும், ஆனால் விகடனுக்கு வந்து இந்த டைம் சான்ஸ் கொடுக்கல அவங்க. பிகாஸ் விகடன் வந்து ஏற்கனவே வந்து உப்புக்குளிக்காரன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரிஸ் வந்து டிஸ்னிக்காக பண்ணாங்கல்ல, ஸோ வந்து அவங்கக்கிட்ட இன்னொரு நீங்கள் வந்து ஒரு சீரியல் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சீரியல் நீங்கள் பண்ணித்தாங்க, நெக்ஸ்ட் ஒரு வெப்சீரிஸ் நீங்கள் பண்ணித்தாங்க, அதே மாதிரியான வெப்சீரிஸ் தான் பண்ணித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கையில் தான் இருக்குது விகடன் கிட்ட தான். ஸோ அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ நீ பார்க்கலாம்னு நடக்குதுங்க. தேங்க்யூ மக்களே, டு பை, ஸ்டே டியூன்டு.